ஃப்ரைடே சினிமா நேயர்களுக்கு என் வணக்கம். கொம்பன் படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். கொம்பன் படத்தில் பொண்ணை பெற்ற ஒவ்வொரு தகப்பனுடைய ஆதங்கங்கள் வேதனைகள் இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு ஒரு நிலைமை வரும்பொழுது யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை நம்பி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த தகப்பன் அந்த பொண்ணை பெற்று எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருப்பான். அந்த அளவுக்கு வந்து கட்டிக்க போகிற புருஷன் அந்த உணர்ந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுவானா, அந்த பிள்ளை நல்லா இருக்குமா அப்படிங்கிற வருத்தங்கள் வேதனைகள் ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்குது. அது கல்யாணம் பண்ணி கொடுத்து அது பிள்ளை பெற்று அந்த பிள்ளை பெரியார் வரைக்கும் அந்த தகப்பனுக்குள்ள அந்த ஏக்கம் ஆதங்கம் போகிறதில்ல. ஏன்னா உண்மையிலே நல்லா வாழ்கிறாங்களா, இல்லை நம்மக்கிட்ட அப்படி நம்ம வருத்தப்படுவோம்னு நினச்சி நம்ம நல்லா வாழ்கிற மாதிரி நம்ம பொண்ணு காட்டிக்குதா, மாப்பிள்ளை நல்லா தான் வச்சுக்கிறாரா, இப்படியே அப்பப்போ சின்ன 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 விஷயங்கள் சந்தேகங்கள் வந்துக்கிட்டு வேதனை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பொண்ணை பெற்று ஒரு மர்மான நம்பி ஒப்படைக்கிற ஒவ்வொரு தகப்பனுடைய வேதனைகள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் ஒரு சின்ன விஷயத்தை இந்த படத்தில் தொட்டிருக்கு. அதனால் எனக்கு இந்த கதை, இந்த கதாபாத்திரம், இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு செவுமார் அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். அவரை என் அண்ணனாக தான் நான் நினச்சிக்கிட்டுருக்கேன். அது மாதிரி நந்தாவில் சூர்யாட்ட பண்ணும் பொழுது அது ஒரு விதமான ஒரு பாசம் இருந்தது. இப்போ கார்த்தி கூட பண்ணும் பொழுது இன்னும் வேறு ஒரு அளவில், அதாவது இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலேயே எனக்கு ஒரு மருமகன் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாமனாரை எப்படி அவர் மதிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான, எந்த ஒரு விகல்பமும் இல்லாத, எந்த குழப்பமும் இல்லாத, தெளிவான அன்பை செலுத்துகிற ஒரு கேரக்டர் கார்த்தி. இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள உறவு எப்படின்னா, அப்பா தன் பொண்ணை உயிராக நினைக்கிறாரு. இந்த உலகத்தில் அந்த பொண்ணு தான் அவருக்கு எல்லாம். அந்த பொண்ணு தன் அப்பாவை ஒரு குழந்தையாக நினைக்கும். இப்படி தான் இருக்கணும், எங்கப்பா நான் பாரு நான் சொல்கிறேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அப்பனை மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பாசத்தினால. போய் சொல்லலாம் மேடம். இதில் இயக்குனர் முத்தையா அவங்கள ஒரு வித்தியாசமாக காட்டியிருக்கிறார், வித்தியாசமாக காட்டியிருக்கிறாரு. அது மாதிரி தம்பி ராமையா பின்னிருக்கார், கருணாசு, நமோ நாராயணன், வீரசம்பர், நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. தவசி தேவன் சொல்லிட்டு ஞான சம்பந்தம் அவர் ஒரு கேரக்டர் பண்ணி, ஜட்ஜ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க பகுதியை மிக தெளிவாக செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது எல்லா பெருமையும் எல்லார்ட்டையும், என்ன முத்தையா எதிர்பார்த்தாரோ அந்த வேலையை வாங்கியிருக்கிறார். அதனால் ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல திரைக்கதை, நல்ல படமாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இயக்குனர் முத்தையா இந்த மாதிரி வேணும்னு சொன்னதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அற்புதமாக வாசிச்சிருக்கிறார். இந்த பாடல்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு. அதோடு அதற்கான வரிகளும், அந்த பாடல் வரிகளும் அந்த இயல்பை மீறாமல், அந்த கதாபாத்திரங்களை மீறாமல், கதையின் தன்மையை மீறாமல் அப்படி ஒரு புது எழுத்தாளர் எழுதியிருக்காரு, நல்லா எழுதியிருக்காரு. அது அழகாக அந்த இசைக்குள்ளே அடங்கி ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு பாடல்கள். இறுதி காட்சிக்கு முந்தைய காட்சி, அப்போ தான் நான் என் மருமகனை பற்றி ஏற்கனவே பயந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ அவரை பற்றி எவ்வளோ சந்தோஷமாக நினைக்கிறேன்,
அப்படிங்கிறத நான் சொல்கிறதும் வெளிப்படுத்துகிறதும், அதே மாதிரி என் மருமகன் என்னை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவர் தன் மாமாவை எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறதும் ரெண்டும் வெளிப்படுற ஒரு காட்சி. உண்மையாக கொஞ்சம் மெல்ட் ஆகிட்ட மாதிரி தான் ஆகிட்டோம் ரெண்டு பேரும். ஃப்ரைடே சினிமா நேயர்களுக்கு என் மனம் கனிந்த நன்றிகள்.